சாதனை பெண் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஹக்கா நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு பாத்திரத்தில் மூணு முட்டை உடைச்சி ஊத்திக்கங்க நான் முந்நூறு கிராம் ஹக்கா நூடுல்ஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு மூணு முட்டை சரியாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் ஒன்றோ அல்லது ரெண்டோ போட்டுக்கலாம் இப்போ அந்த உடச்சி ஊற்றின முட்டையில் கரம் மசாலா போட்டுக்கோங்க தனி தூள் போட்டுக்கங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு தோசைக்கல்ல ரெண்டு அல்லது மூணு ஆம்லெட் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க முட்டை ஆம்லெட்டை இது போல் சுருட்டிட்டு மெலிஸ் மெலிஸாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் ரெண்டு பாக்கெட் எடுத்துருக்கேன் கொத்தமல்லி தேவையான அளவு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்திருக்கேன் உங்களுக்கு பட்டாணி பிடிக்கலன்னா வேறு ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு கருகப்பில் மூணு கொத்து எடுத்துருக்கேன் குடமெளகாய் ஒன்று எடுத்திருக்கேன் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயத்தால் தேவையான அளவு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன் பூண்டு அஞ்சு பல் தட்டி வச்சுருக்கேன் இஞ்சி ஒரு சின்ன துண்டு தட்டி வச்சுருக்கேன் நாம் கட் பண்ணி வச்ச முட்டை பாருங்கள் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணோம் எப்படி நீட் நீட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா நூடுல்ஸ் மாதிரியே இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நூடுல்ஸை நல்லா கொதிக்கிற தண்ணியில் ரெண்டு நிமிஷம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்துருச்சு இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு உடனே பச்சை தண்ணி போது நூடுல்ஸ் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்கும் அதனால் ரெண்டு தடவை பச்சை தண்ணியில் கழுவிக்கங்க இப்போது மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் பொடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கடாயில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற வரையும் வதக்கிக்கலாம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம் இஞ்சிப்பூண்டு போட்டுக்கலாம் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் குடமெளகாய் போட்டுக்கலாம் பட்டாணி போட்டுக்கலாம் பட்டாணி வேண்டான்னா வெஜிடபிள் போட்டுக்கங்க வெஜிடபிள் எதுவுமே வேண்டாம்னா முட்டையே போதும் நூடுல்ஸ் போட்டுக்கலாம் பொடி பண்ணி வச்சிருக்க மிளகு சீரக பவுடர் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க நல்ல ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க நாம கட் பண்ணி வச்சிருக்க முட்டை போட்டுக்கலாம் கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயத்தால் போட்டுக்கலாம் நல்ல ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க ரெடி ஆயிருச்சு கொத்தமல்லி தூவிக்கலாம் சூப்பராக நூடுல்ஸ் ரெடி ஆயிருச்சு உங்களுக்கு தேவைப்பட்டால் கெட்சப் சேர்த்துக்கோங்க பாருங்க கலர்ஃபுல்லாக டேஸ்டியான நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்குது சாதனை பெண் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி